நண்பர்களே வணக்கம். நம்ம ரொம்ப நீண்ட நாளைக்கு பிறகு மறுபடியும் நம்ம சந்திக்கிறோம். திருமகுடம் முருகேசன்கிறது நான் தான். என்னுடைய மகள் தான் முனைவர் மு அகிலாங்கிறவங்க. அவங்கள பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே நம்ம திருமகுடம் வீடியோவில் எல்லாம் பெரிய கோயிலை பற்றி சொல்லியிருப்பாங்க, நானும் பேசியிருப்பேன். இப்போ பெரிய கோயில் அப்படிங்கும்போது நான் எனக்கு தஞ்சை மாவட்டம்தான் சொந்த ஊருன்னாலும் கூட சென்னையிலேயே தான் நான் படித்தது, வேலை பார்த்தது. அதுதெல்லாம் தஞ்சைக்கு 75 தான் வந்தேன், 1975 தான் வந்தேன். வந்த அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கிட்டத்தட்ட 80 ஆகுது. ரிட்டையரெல்லாம் ஆகிட்டேன், ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வீஸ்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டேன், பென்ஷனர். அந்த கிட்டத்தட்ட 40-45 காலமாக பெரிய கோயிலை பற்றி ஆராய்ச்சியில் தான் என்னுடைய முழு நேரத்தையும் நான் வந்து செலவிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட பெரிய கோயிலினுடைய ஒவ்வொரு அங்குலத்தை பற்றியும் நான் வந்து எந்த விதமான பயாஸ்டு இது இல்லாமல் நடுநிலையோட வெறும் வரலாற்று ஆய்வாளராக மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். யார் சார்பாகவும் நான் கிடையாது. யாருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு கொள்கையை வந்து வலியுறுத்துறதுக்காகவும் அது மாதிரி எதுவும் நான் செஞ்சதே கிடையாது. ஒரு வரலாற்று ஆசிரியருங்கிறவன் எப்போதும் மிரர் போல் இருக்கணும், முகம் பார்க்குற கண்ணாடி போல் இருக்கணும். அவனுடைய அவன் படித்தது, அவன் ஆய்வில் கண்ட முடிவுகளை அப்படியே பிரதிபலிக்கணும். என்ன பார்க்குறானோ அதைத்தான் சொல்லணும், என்ன படித்தானோ அதைத்தான் வெளிப்படுத்தணும். அதுதான் உண்மையான ஒரு வரலாற்று ஆய்வாளர்களுடைய அழகு. அவனுக்குன்னு சில விருப்பங்கள் இருக்கலாம், அதெல்லாம் வந்து அதில் திணிக்கக்கூடாது. அப்படி நான் பார்த்ததில் பெரிய கோயிலில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, ராஜராஜனுடைய கல்வெட்டுகள், அவனுடைய கல்வெட்டுகள் மட்டுமே கிட்டத்தட்ட 64 கல்வெட்டு இருக்குது. அது இல்லாமல் அவனுக்கு பின்னால் வந்த மன்னர்கள், பாண்டியர்களுடைய கல்வெட்டு, நாயக்கர்களுடைய கல்வெட்டு, மறுபடியும் மராத்தியர்கள் கல்வெட்டு அப்படின்னு நிறைய கல்வெட்டுகள் நிறைஞ்சி இருக்கு. இந்த கல்வெட்டு அப்படிங்கும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், எல்லா கல்வெட்டுமே கிரந்தத்தில் தான் இருக்கும். இது என்னடா புதுசாக இருக்குது, ஒரு பேர் கிரந்தம்னு சொல்கிறேன்னு ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. கிரந்தம்னா எழுத்துன்னு அர்த்தம், அவ்வளோதான். கிரந்தங்கிறது தமிழில் எழுத்துன்னு பேர். ஒரு சரியான ஒரு பொருள் சொல்லணும்னா கிரந்தங்கிறதுக்கு நூலில் வந்து முடிச்சு முடிச்சா போட்டு வைக்கிறது. அது ஏன் அப்படின்னா ஒன்றுக்கு பிறகு ஒன்று, அந்த ஒன்று ஒன்றுக்கா அடுக்கடுக்காக செய்திகளை சொல்கிற ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி. லாங்குவேஜுங்கிறத இட்ஸ் ஒன்லி அன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு கன்வே யுவர் தாட்ஸ் டு அதர்ஸ் இல்லையா. உங்களுடைய எண்ணங்களை மனசில் தோன்றது, உங்கள் மூளையில் உதிக்கிறது, நீங்கள் படித்தது, இதுகளை வெளியாருக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஒரு கருவி தான் மொழி. சரி, இது இந்த மொழிங்கிறது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், ஆதி காலத்திலேருந்து மனித நாகரிகம் தோன்றின காலத்திலேயே குகையில் வாழ்ற போது மனிதர்கள் வந்து அவங்களுக்கு மொழி கிடையாது, பேச்சே தெரியாது. ஆ ஊ ஆ அப்படி அது மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பான், வேறு எதுவும் தெரியாது அவனுக்கு. அப்போது ஒரு 4 சேர்ந்து ஒரு வேட்டைக்கு போகிறாங்க, ஏதோ மிருகம் அடித்து இந்த அன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு உணவுக்காக தேடுறதுக்கு போகிறான். அதில் போகிற இடத்துல ஒருத்தன் செத்துட்டான், ஒரு புளியை அடித்து செத்து போயிடுறான். இதே திரும்பி வர்றானுங்க, அந்த மானை தூக்கிட்டு இவங்க திருப்பி இந்த குகைக்கு வர்றானுங்க. வந்த உடனே இந்த குடும்பத்துக்கு சொல்லணும், ஒருத்தன் மிஸ்ஸிங் இல்லை அவனை பற்றி சொல்லணும். எப்படி சொல்கிறது, இவனுக்கு தெரியாது. சைகை பாஷையில் இவன் எல்லாம் சொல்கிறான், கன்வே பண்ணுறான் முடிஞ்ச வரைக்கும். அதுக்கும் மேம்பட்டு அதை பதிவு பண்ணணும் அப்படிங்கும்போது பாறையில் அதை ஓவியமாக வரைகிறான். வேட்டைக்கு போனது, இவன் புறட்டு போனது, அங்கே வேட்டை நடந்த அந்த சம்பவம், அதில் ஒரு புலி இவனை அடித்து கொன்று போட்டுடுறது, இவன் திரும்பி வர்றது, இது எல்லாத்தையுமே ஒரு காமிக் புக்கில் இருக்கிற மாதிரி பாறை ஓவியமாக வரைகிறான். என்ன ஓவியத்துக்கு மெட்டீரியல் என்னன்னா ஸ்க்ரீன் வந்து பாறை தான்,
மெட்டீரியல் அங்கே இருக்கிற கூழாங்கல் இந்த மண் இலைகள் அதனுடைய சாறு இதுகளை வச்சு சும்மா கையாலேயே தொட்டு தொட்டு அப்படியே வரைஞ்சது தான். அதுதான் பாறை ஓவியம்ங்கிறது, அதுதான் முதல் மொழின்றது அதுதான். இது எவ்வளோ காலத்துக்கு சொல்ல முடியும்? அதுக்கு சித்திர ஓவிய எழுத்துக்கள்னு பேர். இது மாதிரி ஓவியங்கள் மூலமாக ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறது சித்திர எழுத்துக்கள். இது நீண்ட நெடுங்காலமாக இருந்துக்கிட்டு இருக்கு. நாகரிகம் தோன்றின காலத்துலேருந்து அதுக்கு மின்காலத்திலேருந்து இருந்துக்கிட்டு இருக்கு. எகிப்தில் பார்த்திங்கன்னா ஹீரோகிராஃபின்னு சொல்லுவோம், பிரமிடுக்கு உள்ள அரசர்களை வந்து அடக்கம் பண்ண இடம், அதுலெல்லாம் ஓவியங்களில் தான் எழுத்து இருக்கு. ஹீரோகிராஃபின்னு பேர் சித்திர எழுத்துக்கள், அதுதான் முதன்மை எழுத்து அப்படின்னு நம்மளுக்கு இப்போ கிடைக்கிற தகவல் படி அதுதான் முதல்ல இருந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற சித்திர எழுத்து அல்லது எழுத்து வழிவடுவோம் அப்படிங்கிறது எங்கன்னாக்க, சிந்து சரஸ்வதி நாகரிகம் இருந்த பகுதி, அந்த பகுதியில் கிடைச்ச ஹரப்பா, மொகஞ்சதாரோ, டொலரா இது மாதிரி இடங்களில் நிறைய எழுத்து வரிவடிவங்கள் கிடைக்கும். அங்கே என்னன்னா சித்திர எழுத்துக்களும் இருக்குது, அது இல்லாமல் ஒரு முதல் முயற்சியாக எழுத்து வரிவடிவங்களை உருவாக்கியிருக்கிறாங்க. கோடுகள், சிம்பிள்ஸ் அது மாதிரி போட்டு ஒரு எழுத்துக்களை உருவாக்கியிருக்கிறாங்க. அது அடுத்த நிலை. இப்போ இந்த இரண்டாம் நிலையில் சிந்து சரஸ்வதி நாகரிகம் அப்படின்னு சொல்ல முடியும். ஏற்கனவே நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் படிச்சிருப்போம் ஆறாம் கிளாஸ்லேருந்து. அது அதுக்கு சரியான பேர் வந்து சிந்து சரஸ்வதி நாகரிகம். சிந்துங்கிற நதியும் சரஸ்வதிங்கிற நதியும் ஓடுன அதனுடைய கரைகளில் வளர்ந்த நாகரிகங்களை பற்றி சொல்கிறது தான் சிந்து சரஸ்வதி நாகரிகம்னு பேர். அங்கே இந்த மாதிரி ஓவியங்களோட சேர்த்து வரி இந்த எழுத்து வரி வடிவங்கள் கோடு கோடாக இருக்கும், ஒய் மாதிரி ஏ மாதிரியெல்லாம் இருக்கும், அது மாதிரியான எழுத்துக்களை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அது ரெண்டாம் நிலை. இதோட இது வந்து ஒரு ஆரம்ப கட்டம். அதுக்கு பிறகு கொஞ்சம் நாகரிகம் அடைஞ்ச பிறகு எழுத்துலேயே செய்யணும், மொழிகள் தோன்ற ஆரம்பிச்சுது. தமிழ் சமஸ்கிருதம் இது போன்ற மொழிகள், அங்கே கிரேக்கம் இங்கே வந்து ஹீப்ரூ இது மாதிரி நிறைய மொழிகள்லாம் தோன்றும்போது நம்ம தேசத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே தமிழ் மூத்த மொழி, ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் அது தோன்று. இதில் உண்மை என்ன அப்படின்னா, தமிழ் இன்றைக்கி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த எழுத்து வரி வடிவங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னே கிடையாது. இப்போ நம்ம சங்க இலக்கியம்னு நீங்கள் நிறைய கேள்விப்படுவீங்க, படிச்சிருக்கீங்க, எல்லாம் சொல்கிறாங்க பேசுவாங்க. ஆனால் அந்த சங்க இலக்கியம்லாம் இன்றைக்கி இருக்கிற தமிழ் எழுத்து போல் இருக்கிற எழுத்தில் இல்லை. அது எந்த எழுத்து, உண்மையே சொல்ல போனால் அது எந்த எழுத்தில் இருந்த வரி வடிவத்தில் இருந்ததுங்கிறது இன்னும் நமக்கு வெளிப்படுத்தவே இல்லை யாரும். அதுதான் உண்மை, இன்னும் சொல்லவே இல்லை யாரும். உண்மையாக இருந்தது உவேசா வந்து தேடி ஓடி ஓலைச்சுவடிகளை எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி பதிப்பிச்சிருக்கிறாரு. அவர் பதிப்பித்ததே ஓலைச்சுவடியில் இருந்தது ஓரளவுக்கு கிரந்த மாதிரி இருந்த ஒரு எழுத்து, தமிழ் எழுத்து. அதை தான் அவர் வந்து டிசைவர் பண்ணி தமிழ் நடக்கி கொண்டு வந்து அவர் பதிப்பிச்சிருக்கிறாரு. ஆனால் உண்மையாகவே என்ன எழுத்தில் எழுதியிருக்காங்க, இப்போ தொல்காப்பியர்னு இலக்கண நூலில் எழுதினார். அவர் எந்த பாஷையில் எந்த இதில் எழுதினார், எந்த வரியுடையது இப்போ இன்றைக்கி இருக்கிற தமிழா? ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, தொல்காப்பியர் வந்து ஒளி வடிவங்களை பற்றி தான் இலக்கணம் சொல்லியிருக்கார ஒழிய வரி வடிவங்களை சொல்லவே இல்லை. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிடுங்க நீங்கள். அது மாதிரி அப்போ இந்த சூழ்நிலையில் இப்போ தமிழ் பேசிக்கிட்டு இருக்கிறான், தமிழ்நாட்டில் இருந்த எல்லாரும் தமிழ் பேசிக்கிட்டு இருக்காங்க, தென்னிந்தியா முழுவதும் தமிழ் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எழுத்து என்ன எழுத்தில் இருக்குன்னாக்க, கோடு கோடாக இருந்த எழுத்து தான் இருந்திருக்கு. இந்த சிந்து சரஸ்வதி நாகரிகத்தில் இந்த ஓவியத்துக்கு பக்கத்திலேயே ஒரு கோடு மாதிரி போடுறான் பாருங்க, அது மாதிரி கோடுகள் தான் இங்கேயும் இருந்திருக்கு ஆரம்பம். அதை தான் தமிழின்னு சொல்கிறாங்க.
அதனுடைய கொஞ்சம் மாடிஃபைடு வெர்ஷன் தமிழின்னு சொல்கிறது. அதுக்கு பிறகு இன்னும் அது மாறி 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 வரும்போது சைமல்டேனியஸாக அதோடு சேர்ந்து இந்த தமிழ் மொழியோடு சேர்ந்தே இதுக்குள்ளேயும் இங்கே வடக்கிலேருந்து சமஸ்கிருதமும் இங்கே வந்து சேர்ந்து போச்சு. அதுவும் இங்கே சம காலத்தில் அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு விஷயம் தமிழ் இல்லாத சமஸ்கிருதமோ அல்லது சமஸ்கிருதம் இல்லாத தமிழோ கிடையாது. அதை புரிஞ்சுக்கிடுங்க. நம்மளுடைய நாயன்மார்கள் எழுதினதோ இல்லது ஆழ்வார்கள் எழுதின பாசுரங்கள் மற்ற சங்க இலக்கியங்கள் எல்லா புலவர்களும் அவங்கெல்லாம் சமஸ்கிருதமும் தமிழும் படிச்சுட்டு தான் அந்த பாடல்களை எழுதியிருக்காங்க, தமிழ் பாடல்கள். நண்பர்களே, இந்த சங்க இலக்கியத்தில் இருக்கிற அந்த தமிழ் வரி வடிவம் எந்த வரி வடிவத்தில் இருக்குங்கிறது நிச்சயமாக இன்னும் யாரும் சொல்லலை. சங்க இலக்கியங்கள் இந்த அப்போ தமிழ் நல்ல உச்ச நிலையில் வளர்ந்துருந்துருக்கு. இந்த 2000-3000ங்கிறதெல்லாம் இவங்க சொல்லிகிட்டு இருக்கிறது, அதெல்லாம் தாண்டினது 5000-6000-7000 வருஷத்துக்கு முன்னே இருந்தே ரொம்ப பலமான ஒரு தமிழ் இங்கே இருக்குது. ஏன்னா வால்மீகி ராமாயணத்திலே அவர் சொல்கிறாரு, வால்மீகி அது வால்மீகி ராமாயணம் எழுதி 7500 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்கிறத வந்து இப்போ வரலாற்று ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் நிரூபிச்சிட்டாங்க. அப்போவே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தெற்கே வந்து இந்த தமிழ் வந்து நல்ல ஃப்ளோரிஷ் ஆகி இருந்தது, கபாடபுரம்லாம் அப்போ இருந்திருக்கு அப்படிங்கிறாரு. கபாடபுரம் இருந்த பீரியடுன்னா முதல் 2ஆம் சங்கம் காலம் அது. அந்த காலத்திலேயே அது அவ்வளவு செழிப்பாக இருக்குன்னா அப்போ முதல் சங்கத்தில் இன்னும் நிறையா இருந்திருக்கும். அந்த நூல்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கலைங்கிறதுனாலேயே அப்போ தமிழ் இல்லைன்னு சொல்ல முடியாது. இது இங்கே எப்படி வளர்ந்து இருந்ததோ, அது இது வளர்ச்சி அடைஞ்சதோ, அடுத்தடுத்த நிலைகளுக்கு வளர்ந்து வளர்ந்து வந்ததோ, அதே மாதிரி வடக்கேன்னு நான் சொல்கிறது எங்கே, இந்த சிந்து சரஸ்வதி நாகரிகம்னு சொல்லப்படுற அந்த வடக்கு பகுதிகளில் அங்கேயும் ஒரு மொழி வளர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது, அதுதான் சமஸ்கிருதம். அது ஒரு மொழி. அது என்ன ஒரு பிரச்சனைனா, நமக்கு இங்கே தமிழுக்கு மொழிக்கு ஒளியும் இருந்தது, வரி வடிவமும் இருந்தது. அங்கே ஒரு துரதிருஷ்டவசமாக ஒளி வடிவம் தான் இருந்தது. எல்லாம் வாயில் பேசி மறுபடியும் அதை கேட்டு அடுத்தவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்காரு. வரி வடிவமே உருவாக்குறதுக்கு யாரும் முயற்சி பண்ணவே இல்லை. ரொம்ப லேட்டர் பீரியடில் தான் அவங்க முயற்சி பண்ணி ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இங்கே சமஸ்கிருதமும் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. தென்னாட்டில் தமிழும் வளர்ந்துருக்கு. இந்த சமஸ்கிருதம் தமிழ் அது ரெண்டுதனுடைய வளமைகளையும் ஒரு ஒரு ஜூஸ் மாதிரி கொடுக்கறதுக்கு ஏந்திக்கிறதுக்கு ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுது, ஒரு ஸ்கிரிப்ட் தேவைப்படுது. இது இந்த ரெண்டு லாங்குவேஜையும் ஒருங்கிணைச்சு உருவாக்கப்பட்டது தான் கிரந்தம், ஸ்கிரிப்ட், கிரந்த லிபின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த கிரந்த லிபின்னு சொல்லி நிறைய நல்ல அறிஞர்கள்லாம் வந்து அதை பற்றி வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து இந்த கோயில் விஷயங்கள்லாம் பற்றி சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ அவங்களும் நம்மளோட வந்து இணைஞ்சி தான் இந்த வீடியோவை நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதில் இந்த கிரந்த எழுத்துக்களை ஏன் தெரிஞ்சுக்கிடணும், கிரந்த எழுத்துனா என்ன, அதனுடைய அவசியம் என்ன, இது எதுக்கு யார் நம்ம கற்றுக்கிட்டு நம்ம எங்கே என்ன ஆகப்போகுது அப்படின்னாலும் நீங்கள் நினைக்கலாம். கட்டாயம் ஒவ்வொரு தமிழனும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஸ்கிரிப்ட் கிரந்தம். ஏன் அப்படின்னா, நீங்கள் எல்லாம் கோயிலுக்கு போகிறீங்களா இல்லையா, குடும்பத்தோடு போவீங்கல்ல, அதில் ஒரு வாண்டு மாமா இந்த இந்த என்னமோ எழுத்து எழுத்தாக இருக்க இது என்னான்னு கேட்டாக்க, அது என்னமோ தெரியலடா அப்படின்னு நான் சொல்ல முடியும். அப்போ நீங்கள் அதை படித்து சொல்லிட்டே அது கிரந்த எழுத்துடா, இதுதான் இது எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற மரியாதை அந்த பையனுக்கு மட்டும் இல்லை, அந்த உங்கள் குடும்பத்துக்கே உங்கள் மேலே ஒரு மரியாதையே ஏற்படும். இதுதான் உண்மை நிலவு. அது மட்டும் இல்லாமல் நீங்களே நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிடலாம். நேரடியாக பார்த்து ஒரு விஷயத்தை யாரோ சொன்னதை கேட்டு புரிஞ்சுக்கிறதோ அல்லது படித்து புரிஞ்சுக்கிறதோ விட நீங்களே நேரடியாக கண்ணால் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நிறைய அதுக்கு வந்து மதிப்பு அதிகம். அதனால தான் கிரந்த எழுத்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. அதுக்காக நம்ம வந்து முயற்சி பண்ணி அதை பற்றி இந்த கிரந்த எழுத்துங்கிறது சமஸ்கிருதத்தை லிட்ரேட் பண்ணி தமிழில் லிட்ரேட் பண்ணி எழுதப்பட்ட ஒரு எழுத்து வரி வடிவம், அவ்வளோதான்.
இதை படித்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக கல்வெட்டை படித்து விடலாம். இந்த கிரந்த எழுத்துங்கிறத தமிழர்கள் எல்லாம் வரலாற்று ஒரு வேட்கை இருக்கிற எல்லாருமே, அது இல்லாமல் பொதுவான பக்தர்கள், பொதுவாக கோயிலுக்கு போகிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, டூரிஸ்ட்டுகள் வெளி ஊருக்கு போகிறது, எந்த ஊருக்கு வேணாலும் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த சவுத் இந்தியாவில் இருக்கிற எந்த கோயிலுக்கு போனீங்கனாலும் சரி, அங்கே இருக்க கல்வெட்டை நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். படித்து உங்களுக்கு கூட வர்ற உறவினர்களுக்கு சொல்லலாம், நண்பர்களுக்கு சொல்லலாம். ஒரு நீங்களே ஒரு டூரிஸ்ட்டு கைடாக வந்து போகணும்னு ப்ரொஃபஷனலாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது இருந்ததுன்னா தான் உங்களுக்கு வந்து அது ஒரு ப்ளஸ் உங்களுக்கு, அது ஒரு தனி அடையாளத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் அந்த கிரந்த எழுத்து, அந்த கிரந்த லிபின்னு சொல்கிற அந்த கிரந்தா ஸ்கிரிப்டை வந்து நம்ம இங்கே சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு பெரும் முயற்சி எடுத்துருக்கோம். நல்ல பெரும் அறிஞர்கள் எல்லாரும் சேர்ந்து அதை செய்கிறாங்க. அதை வந்து ஒரு அடுத்த ஜூலை மாதத்தில் ஒன்றாந்தேதியிலேருந்து சொல்லலாம் அப்படின்னு வந்து வச்சுருக்கிறாங்க. ஒரு 20-21 நாள் கிளாஸ், ஒவ்வொரு மணி நேரம் தான், ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் அது இருந்தால் போதும். அதில் அதை எழுதுறது எப்படி, அதை எழுத படிக்கிறது எப்படி, அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி சொல்ல போகிறாங்க. அவசியம் அதை வந்து நீங்கள் பாருங்கள். மறுபடியும் நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.